என்னடா செய்த? ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். அதிசயமா இருக்குது. எடுத்துட்டானா? ஹலோ மச்சி, எப்படா இருக்க? சொல்றா சொல்றா. இல்ல இல்லடா, பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கு தான் கால் பண்ணேன். ரொம்ப நாளா? ஒரு வருஷம் ஆச்சுடா. போன வருஷம் என்ன நேரம் கால் பண்ண? இல்லடா, நீ பிஸியா இருப்பில்ல, அதனால தான் கால் பண்ணல. அப்புறம் தீப இது கிறிஸ்மஸ் எல்லாம் எப்படி போகுது? கிறிஸ்துமஸ் எல்லாம் எங்கேயும் போல, நாளைக்கு தான் வருது. பரவாயில்ல மச்சி, எத்தனை நாள் ஆனாலும் அப்படியே அந்த காமெடி மட்டும் உங்ககிட்ட இருந்து மாறவே இல்லை. சரி சரி, உனக்கு என்ன வேணும்? இல்லை, நாளைக்கு எப்படி, நான் வரட்டுமா இல்லை நீ வரையா? நீ எங்க வர, நான் எங்க வரட்டும்? என்ன மச்சி, கிறிஸ்துமஸ் வீட்டில் கேக்கு வெட்டுவீங்க, அப்புறம் நான்வெஜ் எல்லாம் பெரிய லெவலில் பண்ணுவீங்க, அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் ஏதாவது கிடைக்கணும்ல? உனக்கு வேற வேலையே இல்லையா? கிளம்பி வந்துட்டானுங்க. மம்மி பாவம், மம்மி பாவம், மம்மி பாவம், தாடியும் பாவம். நீ போன் பண்ண வீடு தேடி வந்து மீட்சி போடுவேன். வெயிடா போன. என்னடா நடக்குது? அசிங்க அசிங்கமா திட்டுறாம்மா. ஏன் திட்டாம என்ன பண்ணுவேன்? நாமா தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஏதாவது பலகாரம் செஞ்சு அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா பரவாயில்ல. நாம எதுவும் கொடுக்கறது இல்லை, ஆனால் அவங்ககிட்டருந்து வர வாங்கவும் வாங்கி திங்கணும்னு மட்டும் நினைக்கிறீங்க. உன்ன மாதிரி தானே எல்லாரும் எல்லாரும் இப்போ இதே மாதிரியா நிறைய பேர் சுற்றிட்டு அலையிறீங்க. பிரியாணி இது என்ன, ரம்ஜான் வந்துட்டா போகுது பிரியாணி வேணுங்கிறீங்க, பொங்கல் கிறிஸ்மஸ் வந்துட்டா போகுது கேக்கு வேணுங்கிறீங்க. என்னதான் இப்படி இது பண்ணுறீங்க? அவங்களுக்கு போன் பண்ணி கேக்கலாம். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடா.